சென்னையின் மயிலாப்பூரில் அமைந்துள்ள பாரதிய வித்யா பவனில் கடந்த 13ஆம் தேதி மாலை 3 இளம் கலைஞர்கள் மோனிஷா, ஸ்ரீவர்ஷினி மற்றும் திவ்யாவின் பாரத நாட்டிய அரங்கேற்றம் மிகுந்த வரவேற்புடன் நடைபெற்றது. இவர்கள் கலைமாமணி பர்வதி ரவி கண்டசாலாவின் சீடர்களாக தங்கள் கலை வாழ்க்கையின் முக்கிய தருணத்தை கொண்டாடினர். மோனிஷா, ஸ்ரீவர்ஷினி மற்றும் திவ்யா சிறு வயதில் இருந்தே நாட்டியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தனர். அவர்களின் ஆசானான கலைமாமணி பார்வதி ரவி கண்டசாலா வழங்கிய பயிற்சியின் மூலம் இவர்கள் தங்கள் திறமையை மேம்படுத்தினர். இந்த அரங்கேற்ற நிகழ்வில் முன்னாள் தமிழக செயலாளர் டாக்டர் சி கே கரியாலி ஐஏஎஸ் மற்றும் தேஜஸ் பாடசாலை நிறுவனர் கலைமாமணி ஸ்ரேகலா பரத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அரங்கேற்றம் முழுவதும் பார்வையாளர்கள் மொத்தமும் மயக்கத்தில் மூழ்கியிருந்தனர். ஸ்ரீவர்ஷினி மற்றும் திவ்யாவின் நாட்டியத்தில் அடுத்தடுத்து வந்த அற்புத அசைவுகள் பாரம்பரியத்தின் அழகை வெளிப்படுத்தியது. பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் கலைத்தை பாராட்டும் அனைத்து மக்களும் இளம் கலைஞர்களின் அரங்கேற்றத்தை ரசித்தனர். 3 இளம் கலைஞர்களும் தங்கள் திறமையை நிரூபித்து பாரம்பரிய நாட்டியத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தினர். இவர்கள் மேடையில் முதல் அடியை எடுத்து வைத்ததே நாட்டிய உலகில் வெற்றிகரமான பயணத்தை நோக்கி நகர்வின் தொடக்கம் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டது. இந்த அரங்கேற்றம் மூவருக்கும் மட்டுமின்றி பாரம்பரிய கலைக்கான பெருமையை மேலும் உயர்த்தியது. Oh.